பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியம் வேத வசனத்திலேருந்து நான் சொல்ல கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நிறைய காரியத்தை யோசிக்கிறீங்கள, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன படிக்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், என்ன மாதிரி ஊழியம் செய்யலாம், நிறைய யோசிக்கிறீங்கள. அதாவது தப்பு கிடையாது, நம்ம யோசிக்கணும்ல. ஒரு காரியம் செய்ய போகிறோன்னா முதல்ல அது குறித்து யோசிக்கணும். நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ண போகிறோம், இந்த யோசனையே இல்லாமல் வாழக்கூடாது, நம்ம கட்டாயம் யோசிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. பாருங்கள், மனிதனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். நம்ம என்ன வழியில் போகலாம், எது கரெக்டாக இருக்கும், என்ன படித்தா சரியாக இருக்கும், யோசிப்போம், யோசிக்கணும் கட்டாயம். அதனால் அது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க செய்யணும் கட்டாயம். அப்போது நீங்கள் உடைய வழியை யோசிப்பீங்க, எந்த வழியில் போகலாம், என்ன செய்யலாம். ஒரு வழியில் போகிறது உங்களுக்கு சரியாக தெரியும், திருப்தியாக தெரியும்ல. நீங்கள் மனசில் இது படிக்கலாம், மனசுக்கு நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ ஊழியம் செய்யலாம்னு ஒரு ஏவுதல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நீங்கள் அதை பாருங்களேன், அந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்போ நீங்கள் யோசிக்கிற காரியத்தை என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்கிறேன், இதை செய்யலாமா, நான் இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. எனக்கு ரெண்டு காரியம் வருது, எதை தெரிந்தெடுக்கன்னு தெரியல. அப்போ இந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, என் பிஸ்னஸில் இந்த பிரச்சனை வந்திருக்கு, சால்வ் பண்ண என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், யோசிக்கிறோம். அப்போ நமக்கு சில வழிகள் தெரியும். அப்போ அதை உறுதிப்படுத்துவது கர்த்தர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிற அவரை வாய்க்க பண்ணுவார். அப்போ அந்த வழியை ஆண்டு விட்டு கொண்டு போகணும். நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த வழியில் போகலான்னு, நீங்கள் தான் அதை உறுதிப்படுத்த முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அந்த வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது பாருங்களேன், அவர் நடைகளை உறுதிப்படுத்துவார், கரெக்டாக நடத்துவார். உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும், ஆமாம் நான் மனசில் நினச்சேன் ஆண்டவர் வாய்க்க பண்ணிட்டார், இதை படிக்கணும்னு நினச்சேன் ஆண்டவர் வழி திறந்துட்டார், இதை செய்யணும்னு நினச்ச வழி திறந்துட்டார், சந்தோஷப்படுவீங்கள்ல. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எந்த காரியத்தையும் தேவ சமூகத்துக்கு அந்த யோசிக்கணும். அது ஆண்டவர் சித்தமானு யோசித்து முடிவு பண்ணி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அழகாய் நடைகளை உறுதிப்படுத்துவார், வாய்க்க பண்ணுவார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நிறைய காரியத்தை யோசிக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. நீர் நடைகளை உறுதிப்படுத்தி அதை தீர்மானமாய் அழகாய் அவளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.